நேர்வழிக்காக அமல் செய்வார்கள், அதன் நன்மையை அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்வார்கள். இரண்டாவது வகை மனிதர்கள், இவர்கள் அமல் செய்வதின் பலனாக நன்மைகளை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நன்மைகள் மட்டும் இவர்களின் நோக்கம் அல்ல. இவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹுவே. ஆம், அவர்களுக்கு அல்லாஹ்தான் நோக்கம். அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும் இந்த செயலின் காரணமாக, அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் இந்த செயலின் காரணமாக என்பதுதான் அவர்களுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கும். இவர்களை பற்றிதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுவதாக, யார் என் நேசனை பகைக்கிறானோ அவனோடு நான் போரை தொடுக்கிறேன். நான் என் அடியான் மீது கடமையாக்கி இருக்கும் வணக்கத்தின் மூலமாகவே என் அடியான் எனக்கு நெருக்கமாகின்றான். அதுவே எனக்கு விருப்பத்திற்குரியதாக மாறுகிறது. எனது அடியான் உபரியான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அதன் பயனாக, அதன் பலனாக நான் அவனை நேசிக்கிறேன். நான் அவனை நேசிக்கும் போது அவன் செவியுறுகின்ற செவியாகவும், அவன் பார்க்கின்ற பார்வையாகவும், அவன் நடக்கின்ற காலாகவும் நான் மாறிவிடுகின்றேன். அவன் என்னிடம் கேட்டால் அவனுக்கு நான் கொடுக்கின்றேன். என்னிடம் பாதுகாப்பை தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பை அளிக்கின்றேன். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹ் ஒருவர் மீது அன்பு கொண்டால் அவருக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கிருபையை பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், எந்த ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றும் போது அடையும் தடுமாற்றம் போன்று நான் செய்கின்ற வேறு எந்த காரியத்திலும் நான் தடுமாற்றம் அடைவதில்லை. ஏனெனில் என் அடியான் மரணத்தை வெறுக்கிறான். நான் அவனுக்கு வேதனை அளிப்பதை, அந்த மரண நேரத்தில் அவன் அடையக்கூடிய வேதனையை நான் அவனுக்கு கொடுப்பதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், இவர்களின் நோக்கம் அல்லாஹ். இவர்கள் ரமதானில் தொழுதது, ரமதானில் குர்ஆனை ஓதியது, ரமதானில் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டது, ரமதானில் சதக்கா செய்தது, இவையெல்லாம் அல்லாஹுடைய இந்த அன்பிற்காகத்தான். அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கும். அதனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். நீங்கள் எதற்காக அமல் செய்தீர்கள்? நன்மைகளுக்காக மட்டுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹுடைய அன்பிற்காகவா?